வணக்கம் மகளே. சற்று முன்புதான் இந்திய பிரதமரான மோடி அவர்கள் வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காரு. அதுல செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தான் கடைசி தேதி அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காரு. அது என்ன முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதாவது கலை, இலக்கியம், கல்வி, விளையாட்டு, மருத்துவம், சமூக சேவை, அறிவியல் மற்றும் பொறியியல், பொதுநலம், சிவில் சேவை, வர்த்தகம் மற்றும் தொழில் போன்ற அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயலாற்றியவர்கள், மகத்தான சாதனை படைத்தவர்கள் ஆகியோருக்கு அவர்களது தொண்டை பாராட்டி நாட்டின் உயரிய விருதுகளான பத்மவிபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய பத்ம விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்தையொட்டி அறிவிக்கப்பட்டும் வருகிறது. இந்நிலையில்தான் இனம், மொழி, பதவி, பாலினம் ஆகிய வேறுபாடின்றி அனைவரும் இந்த விருதுகளை பெறுவதற்கு தகுதியானவர்கள். மருத்துவர்கள், விஞ்ஞானிகளை தவிர பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் இந்த விருதுகளை பெற தகுதி இல்லை என்ற நிலைதான் தற்போது வரை இருந்துள்ளது. ஆனால் பத்ம விருதுகளை மக்கள் பத்ம விருதுகளாக மாற்ற அரசு உறுதி பூண்டுள்ளது. எனவே அனைத்து குடிமக்களும் இந்த விருதுக்காக சுய நியமனம் உள்ளிட்ட பரிந்துரைகளை அளிக்குமாறு மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில்தான் பிரதமர் மோடி மக்கள் பத்ம விருதுகள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அவரின் ட்விட்டர் பதிவில், இந்தியாவில் பல திறமையான நபர்களும் உள்ளனர். அவர்கள் அடிமட்டத்தில் விதிவிலக்கான வேலைகளையும் செய்கிறார்கள். அவற்றில் பெரும்பாலானவற்றை நாங்கள் பார்க்கவோ கேட்கவோ இல்லை. இதுபோன்ற எழுச்சியூட்டும் நபர்கள் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அவர்களை மக்கள் பத்ம விருதுகளுக்கு பரிந்துரைக்கலாம். செப்டம்பர் 15ஆம் தேதி வரை இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் பத்ம அவார்ட்ஸ் என்ற இணையதள முகவரியும் மோடி அவர்கள் அந்த ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார்.